எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ பியூட்டிஃபுல் டே. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். என் நல்வாழ்த்துக்கள், நல்லாசைகள். வாழ்க்கையில எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள், அதை வந்தாலே ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஏமாற்றத்தை தான் முடியும். அதை விட ஒரு பெட்டர் விஷயம் நான் கத்துக்கிட்டேன். நேற்று வரைக்கும் நிறைய படிச்சு நான் பெரிய புத்திசாலி, மேதாவின்னு நினைச்சேன். உலகத்தையே மாத்தலாம் அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இல்ல, நான் ஒரு முட்டாள். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு அறிவாளி. என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்னையே நான் மாத்திக்கிட்டேன். உலகத்தை மாத்த முடியாது, ஆனா நம்மள நம்ம பாதுகாத்துக்க முடியும், நம்மள நம்ம மாத்திக்க முடியும். அதை மட்டும்தான் என்னால முடியும். முயற்சியே திருவினை. A beautiful day. வாழ்க்கையில சில தருணங்களில் நம்ம தனியா இருப்போம். நமக்கு வேண்டப்பட்டவங்க, நண்பர்கள் எல்லாருமே பின்னாடி இருப்பாங்க, இல்ல நமக்கு முன்னாடி இருப்பாங்க. நம்ம தனியா இருப்போம். பின்னாடி இருக்காங்கன்னா நம்மளை தாண்டி நம்ம வந்துட்டோம். அது அறிவாலையோ ஆணவத்தாலேயோ அகம்பாவத்திலேயோ. நாம பின்னாடி தங்கிட்டு அவங்க முன்னாடி இருக்காங்கன்னா ஒன்னு, அவங்க கூட சண்டை போட்டு விரோதத்தால பின்னாடி தங்கிட்டோம். நம்ம ஈகோவால. ஆனா எப்படி பார்த்தாலும் தனி தனிமைதான். ஆனா இன்னொன்னு, வாழ்க்கையில பேசி தீர்த்துக்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நண்பர்களுக்குள்ள நமக்கு வேண்டப்பட்டுள்ள உட்கார்ந்து பேசணும்னா தீர்வு கிடைக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வாழ்க்கையில சில தருணங்களில் நம்ம தனியா இருப்போம். நமக்கு வேண்டப்பட்டவங்க, நண்பர்கள் எல்லாருமே பின்னாடி இருப்பாங்க, இல்ல நமக்கு முன்னாடி இருப்பாங்க. நம்ம தனியா இருப்போம். பின்னாடி இருக்காங்கன்னா நம்மளை தாண்டி நம்ம வந்துட்டோம். அது அறிவாலையோ ஆணவத்தாலேயோ அகம்பாவத்திலேயோ. நாம பின்னாடி தங்கிட்டு அவங்க முன்னாடி இருக்காங்கன்னா ஒன்னு, அவங்க கூட சண்டை போட்டு விரோதத்தால பின்னாடி தங்கிட்டோம். நம்ம ஈகோவால. ஆனா எப்படி பார்த்தாலும் தனி தனிமைதான். ஆனா இன்னொன்னு, வாழ்க்கையில பேசி தீர்த்துக்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நண்பர்களுக்குள்ள நமக்கு வேண்டப்பட்டுள்ள உட்கார்ந்து பேசணும்னா தீர்வு கிடைக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா?